பரவாயில்லையே, ஸ்ரீலங்கா கடைசி மேட்ச்ல மிகப்பெரிய கம்பேக்க கொடுத்துட்டாங்களே. இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு மேட்ச்ல ஸ்ரீலங்காவோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்துருந்துச்சுங்க. இன்னைக்கு இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடக்கிற மேட்ச்ல ஸ்ரீலங்கா தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க. இதை வந்து பார்த்த உடனே நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, எப்பயுமே ஸ்ரீலங்கா பவுலிங்ல வந்து சொதப்புவாங்க, இன்னைக்கு என்ன பண்ணுவாங்களோ அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, இன்னைக்கு ஸ்ரீலங்கா ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க. இன்னைக்கு தீக்ஷனா வந்த உடனே ரொம்ப வேகமா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால வந்து தூக்கிட்டாருங்க. சரி, இவர் போனா என்ன, சஞ்சு சாம்சன் போன மேட்ச் தான் வந்து விளையாடல, இந்த மேட்ச் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். போன மேட்ச்ல டக் அவுட் ஆன மாதிரி இந்த மேட்ச்லயும் வந்தவனே போசுக்குன்னு டக் அவுட் ஆயிட்டாருங்க. இவர் போனதுக்கு அப்புறம் வந்து ரிங்கு சிங் ரொம்ப வேகமாவே வந்துட்டாரு. சரி, இவர் நல்ல ஒரு அதிரடி காட்டுவாரு, மாசான பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரு அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா ரிங்கு சிங்கும் தீக்ஷனாவோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சுப்மன் கில்லும் சூரியகுமார் யாதவும் கொஞ்சம் கொஞ்சமா இன்னிங்ஸை பில்ட் பண்ணி விளையாடுவாங்க, சூரியகுமார் யாதவ் சூப்பரான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார்னு நினைக்கும் போது சூரியகுமார் யாதவும் வந்தவனே வேமாவே நடை கட்டிட்டாரு. அதுக்கப்புறம் சிவம் துபேவும் வந்தவனே அதே மாதிரி கிளம்பிட்டாருங்க. இதனால இன்னைக்கு நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 48 ரன்னுக்கே 5 விக்கெட் இழந்து பயங்கரமா தத்தளிச்சுட்டு இருந்தோம். இதை வந்து பார்த்தவனே என்னப்பா இந்தியா மோசமா பேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க, இனிமேல் என்ன ஆக போதும் அப்படின்னு பயந்துட்டு இருந்தோங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, சுப்மன் கில்லும் ரியான் பராகும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. ரெண்டு பேருமே கொஞ்சம் இன்னிங்ஸை பில்ட் பண்ணி கொஞ்சம் கொண்டு வந்தாங்க. அவங்க ரெண்டு பேரோட இன்னிங்ஸை பார்க்கும்போது நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னா, இவங்களோட பார்ட்னர்ஷிப் மட்டும் கடைசி வரைக்கும் கண்டினியூ ஆச்சு, கண்டிப்பா நம்ம இந்தியா வந்து 150 ரன்னுக்கு மேல வந்து எடுத்துருவோம், ஓரளவுக்கு நல்ல இன்னிங்ஸை கொடுத்துடலாம் அப்படின்னு தான் வந்து நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அப்பதாங்க ஹசரங்கா வந்து அவரோட கடைசி ஓவர் பவுலிங் போட வந்தாருங்க. வந்த மனுஷன் நல்லா விளையாண்டுட்டு சுப்மன் கில்ல வந்து அவரோட பால்ல ஸ்டெம்பிட் பண்ணி வந்து தூக்குனாரு. அதுக்கப்புறம் சரி ரியான் பராகாவது கடைசி வரைக்கும் நின்று விளையாடுவாருன்னு பார்த்தா அவரும் அதே ஓவர்ல ஹசரங்காவோட பால்ல அவுட் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறம் யாருமே உருப்படியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தலங்க. இதனால 20 ஓவர் முடிவுல நம்ம இந்தியானால வெறும் 137 ரன் மட்டும்தான் வந்து எடுக்க முடிஞ்சு. உண்மையில இந்தியாவை இவ்வளவு கம்மியான ஸ்கோருக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுக்கு காரணம் ஸ்ரீலங்காவோட மரண மாஸ் பவுலிங் தாங்க. அதுல இன்னைக்கு தீக்ஷனா வந்து சூப்பரான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து 3 விக்கெட் எடுத்து அசத்திட்டாரு. அதுக்கப்புறம் ஹசரங்கா வந்து பாத்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்து அசத்திட்டாருங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தனாலதான் நம்ம இந்தியாவை வந்து 137 ரன்னுக்கே கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சு. உண்மையில இந்தியா பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப கம்மியான ஸ்கோர் மாதிரி தாங்க வந்து தெரியுது. இந்த மேட்சை நம்ம வின் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஸ்ரீலங்காவை அடிக்க விடாம அடுத்தடுத்து விக்கெட் எடுத்தா மட்டும்தான் இந்த மேட்சை வின் பண்ண முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும். பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மேட்ச்ல நம்ம இந்தியா என்ன மாதிரி ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்கன்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்தியாவோட பேட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.